வணக்கம். செல்லம்பட்டி ஒன்றியத்தில் குறவடி 6வது வார்டில் நிற்கிற ஒன்றிய செயலராக ஒன்றிய கவுன்சிலர் நான் போட்டியிடுகிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை உரிமைகளுக்கு உணவுகளுக்கு மதிப்பளிக்காமல் அழிவில் விளிம்பிக்கிற நமது சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்கிற அந்த உணர்வு செந்தமிழ் சீமான் அவர்களின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பாருங்கள், நம்ம சமூகம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுமா அடிமைப்பட்டு கிடக்குதுங்க. இன்றைக்கி என்னோடய பொருளாதார அடிப்படை வந்து ரொம்ப கம்மி. நான் ஈரோட்டில் ஒளிப்பெருக்கின் வாயிலாக நம்முடைய பிரச்சாரத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி சொல்லும்போது எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. எல்லோரும் இப்போ ஆடம்பரத்தோடு 10-20 பேரோட முன்னாடி வர்றாங்க, 2-3 காரு வருது. அப்படியே வித்தியாசமாக பார்க்கும்போது இவன் மட்டும் என்னடா ஒரு வித்தியாசமாக வரான்னு பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா சீமானுடைய வலிமையும் பிரபாகரனுடைய அந்த தியாகமும் தான் காரணங்க. நீ பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய அருளானந்த் அவர்களுடைய திறமையினால் அவருடைய ஊக்குவிப்பினால் நான் இந்த நம்பிக்கை வந்துட்டேன். நிச்சயமாக வெல்லுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் நான் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது, நாங்கள் சாதித்து காட்டுவோம். ஏன்னா நாங்கள் சில நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பனவதம் நடுறது, மரக்கன்று நடுறது, பல்வேறு விதமான நம்ம சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மரக்கண்டு பனவதில் நட்டு முடிச்சிட்டோம். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படியாவது ஒரு பெரிய ஒரு சமூக பணியை, ஒரு பொருளாதார அடிப்படையை, அவங்களுடைய ஒரு உளவியல் ரீதியான அந்த இதை, உளவியல் ரீதியான சந்தைகளை, அந்த குடிப்பா போதையிலேருந்து அடிமைப்படுத்துகிற இந்த மாதிரி பல்வேறு விதமான நம்ம போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய விதமான பெரிய அளவில் நம்ம போயிட்டோம். வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அந்தளவுக்கு போராடிட்டோம். எல்லாம் என்ன காரணம்னா எங்களுடைய தலைவர் மேல பிரபாகரனுடைய வழிகாட்டலின்படியும் அண்ணனுடைய அந்த தூண்டுதல் படி தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அடிப்படை வசதியில் நாங்கள் சரியாக செஞ்சு கொடுப்போம். பசுமையாக எங்களுடைய கிராமத்தை நாங்கள் மாற்றுவோம். மக்களுக்கு தேவையான அவங்களுடைய தேவைகளை நாங்கள் சரியான முறையில் பூர்த்தி செய்வோம். என்னுடைய மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்கு செலுத்தி அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.